ஹலோ, வெல்கம் டு சத்ய மாமாஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு ஒரு ஈஸியான கூட்டு வகை பார்க்கலாம். அது வந்து பேச்சுலர்ஸ் பசங்க வந்து ரூம்ல தங்கி இருந்து சமைச்சு சாப்பிட்றோம் இல்லையா, அவளுக்கும் ஈஸியானது நமக்கும் ஈஸியானது, இது வந்து எல்லாத்துக்கும் தொடர்ந்து சாப்பிடலாம். அதாவது ஒரு துவையல் சாதம், பொடி சாதம், அப்புறம் கலந்து சாதம், எல்லாத்துக்கூடவும் நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும். அது மாதிரி சப்பாத்தி எல்லாம் முடினாலும் அதுக்கும் ஒரு சைட் டிஷ்ஷாக நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது வந்து என்னென்னா, நம்மள்கிட்ட ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கிட்டு வரோம்னாலும் அந்த சமயத்தில் என்ன காயெல்லாம் இருக்கோ அதெல்லாம் போட்டு பண்ணலாம். இல்லை சப்போஸ் எல்லா காய்கறியும் காலியாக போகுது, அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் காய் இருக்குது, அதை வச்சு என்ன பண்ணுறது தெரியலன்னு நினைக்கிறோம் இல்லையா, அந்த சந்தர்ப்பத்துலேயும் நம்ம பண்ணலாம். எப்போவுமே நம்ம பண்ணலாம் ஈஸியாக நம்மள்கிட்ட எல்லா காயும் வந்ததுனாக்க. ஏன்னா நான் இன்னைக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ணுறேன்னாக்கா, பீன்ஸு, கேரட்டு, அவரைக்காய், சௌ சௌ, வெள்ளரிக்காய், அப்புறம் வந்து நூல்கோல். சரி, இதில் வந்து நீங்கள் கோஸ் சேர்த்துக்கலாம், பட்டாணி இருக்குன்னா பட்டாணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம பண்ணுவோம். அது இந்த திருப்பிக்கு சக்கரவள்ளி கிழங்கு இல்லை, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்குலாம் போட்டால் குழம்பு போயிடும் கூட்டு. சரி, பரங்கிக்காய் அதெல்லாம் பூஷ்டிக்காய் போடலாம், கொஞ்சம் நீத்துக்கும். பரங்கிக்காய்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம், அதை பற்றி இல்லை, எல்லா காயுமே நம்ம போட்டுக்கலாம். காலிஃப்ளவர் எது இருந்தாலும் நம்ம அதோட கூட நம்ம சேர்த்துக்கலாம். அளவு எவ்வளவு, குவாண்டிட்டி எல்லாமே என்ன இருக்கோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாமே ஒரு கால் கப்பு அரை கப்பு எப்படி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். நமக்கு எந்த அளவு ஒரு பவுலில் ஃபுல்லாக விட வச்சுங்களேன், எல்லா காயும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு பவுல் நிறையா வச்சுக்கலாம். கிட்டத்தட்ட ஈக்குவல் ப்ரொபோர்ஷன், ஈக்குவல் ப்ரொபோர்ஷனுங்கிறது கிடையாது, எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். கோஸ் எல்லாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம், சௌச்சோ கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். சௌச்சோலாம் போட்டுனாக்க கூட்டு சேர்த்த மாதிரி இருக்கும், அதே சமயத்தில் திதிச்சது நல்லாயிருக்கும். சரி, நீங்கள் கேட்டது இல்லையா, திதிப்புக்கு ஒன்று சக்கரவள்ளி கிழங்கு போட்டுக்கலாமான்னு, அதுக்கு நம்ம கேரட்டு சௌச்சோலாம் போட்டோம்னாக்கா ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் போட்டுருந்த காயெல்லாம் நான் சொன்னேன், இதை வந்து யூனிஃபார்மாக க்யூப் க்யூபாக சாதாரண காயில் இருக்குது, கறி பண்ணுறதுக்கு கட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கிறோம். கட் பண்ணி போட்டு எப்படி பண்ணுறதுக்கு நான் காமிக்கிறேன். நம்ம வந்து இன்னொன்று, இந்த காய்கறிகள்லாம் வந்து முதல்லையே அலம்பிடணும். பீன்ஸ் எல்லாம் வந்து காம்பு எடுத்துட்டு, கேரட்டை வந்து தோல்ச்சி விட்டு, சௌச்சு எல்லாம் தோல்ச்சி விட்டுட்டு எல்லாத்தையும் முதல்ல அலம்பிடணும், அப்புறம் இப்படி இப்படியே கட் பண்ணிடுறேன். ஓகே, ப்ரொசீஜர் நீ சொல்கிற. ஆமாம், ப்ரொசீஜர் சொல்கிறேன். இந்த மிக்சர் வெஜிடபிள் கூட்டுக்காக இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் முதல்ல என்னன்னாக்க, எல்லா காயும் சேர்ந்து ஒரு கப் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு பவுல் எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கணும். அதுக்கு வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய், அப்புறம் 2 வத்தமிளகாய். அது வந்து நீங்கள் குண்டு வத்தல் போட்டாலும் சரி, வரமிளகாத்த நீட்டு வத்தல் போட்டாலும் சரி. சரி, அப்புறம் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், மஞ்சப்பொடி, இவ்வளோ தான் இருக்குது நமக்கு. அப்புறம் தாளிச்சு போட்டதுக்கு கடுகு கொடுத்த பிறகு கருவேப்பிலை, எண்ணெய், அப்புறம் உப்பு. உப்பு கண்டிப்பாக பையில, இதெல்லாம் உப்பு கண்டிப்பாக தேவை, காரத்துக்கு தான் மிளகா சொல்லிட்டு. ஆமாம், இப்போ வந்து அடுப்பை பற்ற வச்சு ஒரு சின்ன குக்கரை வச்சு நான் அதில் ஒரு டம்ளர் ஜலம் வச்சுருக்கேன். இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு வைத்தம்பருப்பை போட்டுன்னுலாம் போட்டுன்ட்டு, நான் சொன்னபடிக்கு காய்கறியெல்லாம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பீன்ஸு, சௌச்சோ, கொஞ்சம் அவரைக்காய் இருந்தது, கொஞ்சம் கேரட்டு, அப்புறம் இது வந்து நூல்கோல், இது வெள்ளரிக்காய், இது எல்லாத்தையும் ஒன்றா இது உள்ள நம்ம சேர்த்து விடலாம். தலைக்க விட்டு போடணுமா? ஆமாம், தண்ணி தலைக்க விட்டு தான் பயத்தம்பருப்பு போடணும். போட்டுட்டு இந்த காய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துடலாம். நான் சொன்னபடிக்கு காய் எல்லாமே முன்னாடியே நல்லா அலம்பி பீல் பண்ணிட்டு தொல்லாம், அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது இந்த மாதிரி போட்டு இந்த மாதிரி பாத்திர மாதிரி விட்டுவிட்டு, கொஞ்சம் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடியை போட்டு, அதுக்கப்புறம் குக்கர் மூடியை போட்டு மூடி வெயிட்டை போட்டு, இது வந்து ஒரு விசில் வந்த நாளைக்கும் சிம் பண்ணிகிட்டு இருக்கோம், அப்புறம் ஒரு 2 விசில் வந்த நாளைக்கும் அடுப்பை அணைச்சுடலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணுங்கிறத நான் சொல்கிறேன். கூட்டுக்காரது தேங்காய், ஜீரகம், மிளகாய் வத்தல் இது மூணையும் மிக்சியில் போட்டு முதல்ல வெறும்னா ஒரு 2 சுற்றி அரைச்சுன்னுட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஜலம் விட்டு நான் வழிமூடை நம்ம அரைச்சிடணும். அரைச்சிட்டு நான் காட்டுறேன். இப்போ கூட்டுக்கு வந்து தேங்காய், ஜீரகம், மிளகாத்தூள் போட்டு அரைக்கணும்னு சொன்னேன் இல்லையா, இதோ அரைச்சி கொண்டு வந்து வச்சுருக்கேன். சரி, இப்போ கூட்டு வந்து வேக வச்சுருந்தோம் இல்லையா. இவருக்கு எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கு, நிறைய பேர் வந்து கூட்டுக்கு இந்த அளவு மஞ்சள் பொடி போட மாட்டாங்க. மஞ்சள்
பச்சைப்பொடி போட்டா தான் உங்களுக்கு வந்து நல்லது. கிருமி நாசினி உடம்புக்கு நல்லது, எதிர்ப்பு சக்தி வரும், வெள்ளையாவே பண்ணிடுவா. ஆமா, இப்போ அது வந்து நல்லா மசிஞ்சு வந்திருக்கு, அதே சமயத்துல கூழாவும் ஆகல இல்லையா. சரி, அப்படியே கூட உங்களுக்கு சில இதெல்லாம் அந்த கோவக்கால சில சமயம் வேக வச்சுதான் நம்ம பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவோம், அந்த உப்பு போட்டு வேக வைக்கிறோம் இல்லையா, அதோட கூட நம்ம தேவையான இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் குறைச்சலாக இருந்தாலே போகிறோம். ராக் சால்ட், ஆமாம் ராக் சால்ட்டு. இந்த மாதிரி சின்ன ஸ்பூனால் தான் போட்டிருக்கேன், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். தெரிஞ்சுருக்கோம், ஆமாம் பெரிய ஸ்பூனாலலாம் போட்டால அரை ஸ்பூன் வந்து முக்கால் ஸ்பூன் வரைக்கும் போட்டால் போகிறோம். கம்மியாகவே போட, கம்மியாகவே போடணும், அவ்வளோதான். இந்த அடுப்பை பற்ற வச்சுருக்கேன். அப்புறம் இது ஒரு கொதி, ரெண்டு கொதி வந்தால் அழிக்கும். நம்ம இதை அமைச்சு விடலாம். இதில் வந்து நம்ம இப்போ தாளிச்சு கொட்டிடணும், கடுகு உளுத்த பிறப்பு நம்ம தாளிச்சு போட்டிருக்கோம். இது வந்து கொதி வரட்டும், அதுக்குள்ளே இதோ இங்கே வானிலை பற்ற வச்சுருக்கேன், வானிலை போட்டிருக்கேன் அடுப்பில். இதில் ரொம்பலாம் எண்ணெய் வேண்டாம், இதுக்கெல்லாம் குடும்பம் வரைக்கும் நல்லெண்ணெயே யூஸ் பண்ணுங்க, அதுதான் நமக்கு நல்ல எண்ணெய் நல்லது. ஆமாம், இதுக்கு வந்து கடுகு கொஞ்சம், சரி, உளுத்தம்பருப்பு ஒரு டீஸ்பூன், உடைச்ச உளுத்தம்பருப்பு. ஆமாம், உடைச்ச உளுத்தம்பருப்பு தான் உங்களுக்கு சேர்ந்த மாதிரி இருக்கும். முழு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சுங்களேன், அது அப்படியே ரொம்ப அங்கங்கே இருக்கும், உள்ள உள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கும். சரி, உடச்ச உடச்சுட்டு தான் சாதாரணமாக கறிக்கு கூட்டுக்கு எல்லாத்துக்குமே தாளிக்கிறதுக்குன்னு எடுத்தாலே முழு உளுத்து வரப்போ நம்ம சேர்க்கறதில்ல. இப்போ இதை வந்து செவந்த ராணிக்கு நம்ம அதை தூக்கி கொட்டிடணும். இப்போ தாளிப்பு பாருங்க, கரெக்டாக இந்த கோல்டன் ப்ரௌன் கலரில் தான் வரணும். பொண்ணு வருவாங்க, ஆமாம், இதை தூக்கி இதில் இல்லை. ரசத்துக்கு, குழம்புக்கு, கூட்டுக்கு எல்லாத்துக்குமே தாளிச்சலையை கூட்டி சத்தம் சர்றன்னு சத்தம் வந்து சத்தம் வரணும். அதுதான் இந்த பாருங்க, இப்போ கூட்டு கொதிக்க ஆரம்பிச்சுடுது இல்லையா. கொதி வரணும் போடுவது, ஒரு ஒரு நிமிஷத்துலேருந்து ஒன்றரை நிமிஷத்துக்குள்ளே கொதிச்சா நம்ம போடும். அது ராத்திரி வரைக்குமே நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். நம்ம என்ன கைப்படாமல் இப்படியே கரண்டியால் தான் வைக்கிறோம், கரண்டியால் தான் கலர்றோம், கரண்டியால் தான் எடுக்கிறோம். என்ன பேலன்ஸ் இருக்கிறது, நம்ம அப்படியே இதுலயே குக்கர்லயே மூடி வச்சுட்டோம். பாத்திரம் மாத்தாம இருந்தாலும், பாத்திரம் மாத்தாம இருந்தா போறோம், கை படாம இருந்தா போறோம், கல்ச்சட்டியில வச்சாலும் அதை விட்டு மாத்தாம இருந்தா அது அப்படியே இருக்கும். தயாராயிட்டான், கூட்டு தயார், சுவையான கூட்டு. இப்போ வந்து கூட்டு சிம்பிளா முடிஞ்சிருக்கு பாத்தீங்களா. இந்த மெத்தட்ல நீங்க பண்ணி சாப்பிட்டு வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி வந்தது அப்படிங்கிறது சொல்லுவோம். சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கிளாரிஃபை பண்ணுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.